ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழன் கேமர் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டருந்து நிறையா இந்த ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும். அதில் என்ன லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த லிங்க் தான் எல்லாத்துக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக உங்களுக்கு 1200 டைமண்ட்ஸ் வந்து தரேன்னு ஒரு லிங்கை கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் நான் நம்புகிறீங்களா? அந்த வீடியோ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த வீடியோவை மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணிங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காத ஷேர் பண்ணுங்கள். என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம தக்க தெளிவாக பார்ப்போம். சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த ஃப்ரீ டைமண்ட்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த லிங்க் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். 1200 டைமண்ட்ஸ் ஃபார் யூ ஸ்டே அட் ஹோம். எவனாவது வீட்டிலே இருந்தால் 1000 டைமண்ட்ஸ் தருவானா? அவங்க எப்படி நீங்கள் வீட்டில் இருக்கிறது தெரியும்? இது முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சர்வர் வி கிவ் யூ 1200 டைமண்ட்ஸ் ஸோ யூ கேன் ஸ்டே அட் ஹோம். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருந்து எவனாவது தருவானா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபார் செக்யூரிட்டி யூ ஆர் நாட் ஆஸ்க்டு ஃபார் அன் அக்கௌண்ட் ஆர் இமெயில், ஜஸ்ட் யுவர் கேம் ஐடி. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நம்ப வைக்கிறதுக்கு தான் இந்த கண்டென்ட்டை கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக ஒன்று சொல்லியிருக்கானுங்க பாரு. வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? கிளைம் தெம் டு யூ டு வின் யூ அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. எதுக்குடா என்ன வெயிட் பண்ணுறீங்க? கிளைம் பண்ணுங்கடா, உங்களை உசுப்பேற்றுறானுங்க. தயவு செஞ்சு அப்படி சொன்னால் இந்த லிங்க்கை மட்டும் டச் பண்ணி மட்டும் உள்ளே போயிடாதீங்க. எனக்கு நடந்தது தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரி வாங்க, நான் எப்படி கிளைம் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். நான் டைமண்ட்ஸை கலெக்ட் பண்ண வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ வந்து எனக்கு இந்த குரூப்பில் வந்த லிங்க்கை உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ ஷோவோன்னு நினைக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னு சொல்கிறேன். இந்த குரோம் ஆப்ஷனுங்கிறது தான் வரும். நீங்கள் குரோமை தொட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா செக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் பேஜில் இருக்கிறதெல்லாம் இங்கே வரும். கீழே பார்த்தீங்கன்னா நிறையா கமெண்ட்ஸ்லாம் வரும். இது வந்து நம்ம பண்ணுற கமெண்ட்ஸில் இல்லை, கவலைப்படாதீங்க. இது வந்து அந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணாங்க, அந்த லிங்க்கு அவங்க பண்ணது. அப்புறம் அந்த செக்குன்னு கொடுத்தீங்கன்னா அந்த 100% லோடிங் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் எ வின்னர் ஃபார் 1200 டைமண்ட்ஸ். இதெல்லாம் யாராவது இப்படி கொடுப்பானுங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி கொடுக்குற இடத்துல நான் என்னென்னமோ கொடுத்து வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 10-15 நம்பராட்டம் கசாமசான்னு கொடுத்து வச்சுருந்தேன். அதுக்கும் அவனுங்க தரானுங்கன்னா எவ்வளோ பெரிய கோமட்டையாக இருப்பானுங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஏதோ ஒரு ஐடி கொடுத்துருக்குறேன், அதுக்கு யூஆர் ஏ வின்னர்னு சொல்லி உங்கள் ஐடி வந்து குவாலிஃபை ஆயிடுச்சான். அப்புறம் வாட்ஸ்அப்பில் குரூப்புக்கு லிங்க் பண்ணுமா? நான் ஐடியவே கரெக்டாக போடல, எப்படி தான் போகணும்னு அவனுங்களுக்கும் தெரில, எனக்கும் தெரியல. ஆனால் இவனுங்க போகும்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்பை கொடுத்துருக்கானுங்க. வாட்ஸ்அப் தொட்டால் ஃபைன் குரூப்ஸுக்கு ஷேர் பண்ணோம். நான் குரூப்ஸுக்கே ஷேர் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட்டட் யுவர் டைமண்ட்ஸ் ஆர் வேலட்டட் யுவர் மெயில் பாக்ஸ்னு வந்திருக்கு. நான் எப்பறா என் ஐடி நான் கொடுக்கவும் இல்லை. இந்த வீடியோலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, என் ஐடி நான் கொடுக்கவே இல்லை. ஏதோ ஒரு ஐடி கொடுத்ததுக்கு இவனுங்க கொடுக்குறானுங்க. தயவு செஞ்சு இந்த லிங்க்கை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் யாராவது இந்த குரோமில் வந்து சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத குரோம் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிடுங்க ஃபுல்லாக. இந்த லிங்க் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த இமெயில் மூலிமா உங்கள் ஐடி வந்து கேட்டானுங்கன்னா, இமெயில் அக்கௌண்ட்டுக்கு இது எதாவது கேட்டானுங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு அடிச்சு உங்கள் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஃபர்கட் பாஸ்வேர்டு அடித்தாங்கன்னா அந்த ஓடிபி மூலிமா உங்கள் நம்பரை வந்து ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரேஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டையும் ஹேக் பண்ணிடுவாங்க. அதனால் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த லிங்க் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். தயவு செஞ்சு இந்த லிங்க் மட்டும் தொட்டு இந்த மாதிரி எந்த ஸ்டெப்பும் போயிடாதீங்க. நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டணும் தான் நான் பண்ணி காட்டியிருக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காத ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட கேட்குறது இது ஒன்று தான். அப்புறம் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.